நானே இதே கேள்விதான் கேட்டேன். ஆனா உன் பையன் சொன்னது உண்மைதான்க்கா. இல்ல அண்ணி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அண்ணன் வேணும்னு அப்படி எல்லாம் சொல்லியிருக்காது. ஏதோ கோவத்துலதான் அப்படி சொல்லியிருக்கோம். இல்ல பெரிய நாயகி, அவர் நேருக்கு நேரா என் முகத்தை பார்த்து ஆமா சந்தியாவுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாரு. அப்படி எதுவும் இல்லைன்னா உன் அண்ணன் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லும் போது அவ மறுப்பு சொல்லிருக்கணும்ல. அப்படி எதுவும் சொல்லாம கல்லு மாதிரி பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அப்படின்னா அவர் சொல்றது உண்மைதானே? என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? அப்ப அபிராமி சொல்றத நீ நம்பல? அவர் அப்படி சொன்னது உண்மைதான். அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு கூட தெரியல. அபிராமி, நீ இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அழனு கேக்குறேன். இன்னைக்கு அவன் வரட்டும், விசாரிக்கிறேன். நல்லா விசாரிக்கா. இதெல்லாம் ஆரம்பத்துல வேரோட புடுங்கி எரியணும். வேர் விட்டுச்சு, விரிசல் விழுந்திருக்கா. நீ சொல்றது வாஸ்தவம் தான் மீனாட்சி. அம்மாடி அம்மாடி, நீ அழாதமா, நான் இருக்கேன். பாரு, நான் ஏதோ கோவத்துல உன்னை திட்டுவேன், அழுத்துக்கிறேன், அதுக்காக உன்னை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துவேன் நினைச்சியா? அந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அவன் வரட்டும், விசாரிக்கிறேன். நீ சொன்னது மட்டும் உண்மைன்னு ஆச்சு. அப்புறம் பாரு அவன் கதி என்னன்னு. அப்பா, ஹோட்டல் விஷயமா வெளியில போயிட்டு வரேன். அம்மா, சாப்பாடு எடுத்து. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னடா நடக்கணும்? என்ன நடக்கணுமா? 50 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமா தூக்கி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்ட போட்டுட்டு டெக்கரேஷன் ஆல்டரேஷன் அப்படி இப்படின்னு பணத்தை இறைச்சிருக்கோம். ஜோசியக்காரன் குறிச்சு கொடுத்த டேட்ல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்ப்பா. ஹோட்டல் ஆரம்பிச்சு என்ன பண்ண போற? போட்ட பணத்தை எடுக்கணும், சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு பணத்தை அள்ளி அள்ளி என் தலையில போட்டுட்டு அபிஷேகம் பண்ணிக்கிறேன். நீ அதை தானடா பண்ணுவ? உன்னால வேற என்ன பண்ண முடியும்? அறக்க பறக்க ஆகாயத்துல பறந்தாலும் அடைய கூடு தேடி இறங்கித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. கண்டது திங்கிற காக்காய்க்கு கூட கூடுன்னு ஒண்ணு இருக்கு, குஞ்சுகள்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அம்மானு ஒண்ணு இருக்கு. உனக்கு என்னடா இருக்கு? நீ எதுக்குடா சம்பாதிக்கணும்? நீ அப்படியே சம்பாதிச்சாலும் அதை யாருக்கு செலவழிக்க போற? வாயு வயிறு மறுக்கிற பொண்டாட்டியே வலுக்கட்டாம கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு பேசுறான். பேச்சு ஹோட்டல் ஆரம்பிக்க போறானா சம்பாதிக்க போறானா? அம்மா, ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அதுக்கு இதுக்கும் என்னமா சம்பந்தம்? பிக்ஸ் பண்ண டேட்ல ஹோட்டல் ஆரம்பிக்கலனா ஏகப்பட்ட நஷ்டம் வருமா நமக்கு? நஷ்டம் வரும்டா, நஷ்டம் வரும். வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியே வீட்டை விட்டு வெளியில அனுப்பினா நஷ்டம் வராம புதையில வரும். அவன் பேச்ச மீறி நடந்துகிட்டா அவளால எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் அவளை நான் அனுப்பிச்சேன். அவன் பண்ண தப்புப்பா அது, அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். புருஷனை ஏமாத்துறவ பிறந்த வீட்டுல இருக்கிறது தான் சரின்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். புருஷன் பேச்ச மீறி நடக்கிறது தப்பு, அப்படி நடந்தா இதுதான் கெதிங்கிறத அவன் நல்லா உணரணும். அவ எல்லாத்தையும் உணர்ந்து தான் நடந்துகிட்ட. நீ தான் எதுவுமே உணராம நான் தான் எல்லானே தாங்கிற தலகாணம் பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கடா. ஆமாடா, திருட்டு போன பணம் திரும்ப கிடைச்சிருக்கு. அத போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு நீ வாங்கியிருக்க. அத மறைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? தண்டனையில இருந்து உன்னை காப்பாத்தினவளுக்கு நீ தண்டனை கொடுத்தது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? வயித்துல குழந்தையோட இருக்கிறவ அடுத்தவங்களோட வயித்தறிச்சலுக்கு ஆளாயிட்டோம்னா அது தன்னோட வாரிசுக்கு ஆகாது. வாழ்த்து வாங்க வேண்டிய நேரத்துல சாபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு நீதியா நேர்மையா நடந்துகிட்ட. அந்த நீதிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாருடா? கேக்குறல்ல சொல்லு. அப்பாவும் அவ தானே பணம் கொண்டு போய் கொடுத்ததா சொல்லலையே? ஏன் புருஷன், மாமனாரு, மாமியாரு எல்லாரும் கலந்து பேசி முடிவு பண்ணி பணத்தால புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு வாழ நாம காரணமா இருக்க கூடாதுன்னு பணத்தை எங்க வீட்டுல குடுத்து விட்டாங்க. அவங்கள ஒண்ணு சேர வைங்கன்னு நம்ம எல்லாரையும் பெருமையா சொல்லி பெருந்தன்மையா தான் நடந்துகிட்டா?
நீ உண்மையிலேயே மனுஷனா இருந்தா போய் என் மருமகளை கூட்டிட்டு வாடா. புருஷன் பொண்டாட்டி கூட வாழ்ந்தாண்டா புருஷனுக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை நீ காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு துளி ஓட்டிட்டு இருக்கு. காப்பாத்துற வழிய பாரு. ஆமாண்டா, அகிலாவையும் புருஷனையும் சேர்த்து வாழ வைக்கணும்னு பணத்தை கொடுக்க போய் இப்ப அவ புருஷனை பிரிஞ்சு புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. நீ போய் என் மருமகளை கூட்டிட்டு வா, மத்ததெல்லாம் தன்னால சரியா போயிடும். சாப்பிடுறேம்மா, சாப்பிட்டு தானே ஆகணும். மனுஷன் மனசு காஞ்சாலும் வயத்தை காயப்பட முடியுமா? பசிக்கு சாப்பாட்டை தவிர வேற எந்த சமாதானமும் இல்லையம்மா. என் மனச இப்படி எனக்கு நானே ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். மான ரோஷம் இல்லாத மனுஷன் இருக்கலாம், ஆனா பசி இல்லாத மனுஷன் எங்க இருக்கான்? எங்க இப்படி விரக்தியா பேசுறீங்க? நானா பேசுறேன்? நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னை இப்படி பேச வைக்கிது. மேட்டுக்கு இழுத்தா கரைக்கு இழுக்குது, கரைக்கு இழுத்தா மேட்டுக்கு இழுக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது நமக்கு தாமா சொன்ன வார்த்தை. வினோத் மேல திருட்டு பழி விழுந்து அவன் அதுல இருந்து மீண்டும் வந்ததும் அப்பாடான்னு பெருமூச்சு விட்டா, விட்ட மூச்ச திரும்ப இழுக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து குறவளைய பிடிக்குது. வீட்டுக்கு வந்த மருமக போயிட்டாளேன்னு வருத்தப்பட்டோம், ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல அந்த மகராசி திரும்ப வந்துட்டா. இப்போ வாழ போன மக திரும்ப வந்துருவாளோன்னு திக்கு திக்குங்குது மகா. எங்க அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிங்க? நினைக்க கூடாதுதான், அதுக்காக நினைக்கவே கூடாதுன்னு இருக்க முடியுமா? பெத்த பொண்ணாச்சே, இந்த வீட்டுல அப்பா அப்பான்னு 24 மணி நேரமும் வளைய வந்த பொண்ணாச்சே, பார்த்து வாமான்னு ரோட்ல கைய புடிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போன பொண்ணு, இப்போ நானே பாத்துக்கிறேன் பாங்கிற பொண்ணுக்கு தைரியம் வந்துருச்சு. இந்த அப்பனுக்கு தைரியம் போயிடுச்சு. என்னமாமா நீங்க அதெல்லாம் அபிராமி பாத்துப்பா. அபிராமிய நீங்க அப்படியே வளர்த்திருக்கீங்க? சில நேரங்கள்ல அப்படி வளர்த்ததுதாம தப்ப போயிடுது. முட்டாளுக்கு இருக்கிற நிம்மதியும் அமைதியும் புத்திசாலிக்கு இல்லையம்மா. புத்திசாலிக்கு ஏகப்பட்ட தேடல், எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி, எப்பவும் யோசனை. வாழ்க்கையில முட்டாளா இருக்கிறதே நல்லதுமா. முட்டாள் பாவம் ஏமாறுவான், ஆனா யாரையும் ஏமாத்துற பாவத்தை மட்டும் பண்ண மாட்டாம்மா. அபிராமிக்கு ஒரு குறையும் வராதுங்க. நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. ஏ மகா, உனக்கு பசிக்குதா? நீங்க சாப்பிடாம என்னைக்குங்க நான் சாப்பிட்டிருக்கேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சாப்பிட்டிருப்பேல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா மகா, புருஷனுக்காகவோ பெத்த பிள்ளைங்களுக்காகவோ
பொம்பளைங்க தன்னைத்தானே மாத்திக்க ஆரம்பிக்கிறாங்க பாரு. அங்கதான் மகா ஆரம்பிக்குது அவங்களோட தலையெழுத்து. அதாங்க குடும்பம். வாஸ்தவம் தான் மகா, பொம்பளைங்க புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த விஷயத்த எத்தனை ஆம்பளைங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. பொம்பளைங்களா பார்த்து அதை புரிய வைக்கணும்னு ஆரம்பிக்கும் போதுதான் போராட்டமும் குடும்பத்துல குழப்பமும் ஒன்னா ஆரம்பிக்குது. அபிராமி விஷயத்திலையும் இப்ப அதுதான் நடக்குது. அம்மா, அப்பா, ஏன்பா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆகிக்கலாம்? அப்பா, அப்பா, சாப்பிட்டீங்களாப்பா? இல்லப்பா. ஏன்பா? நான் சாப்பிடாம உங்க அம்மா சாப்பிட மாட்டா, நீ சாப்பிடாம அகிலா சாப்பிட மாட்டா. கை கால் கழுவிட்டு வா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க. சரி, போன காரியம் என்னாச்சு? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு யாருப்பா வேலை தருவா? வேலை கேட்டா இல்லைன்னு சொல்றாங்க, அதையும் மீறி கேட்டா வேலை செஞ்ச வரையும் போதும் போன்றாங்க. எப்படியோ அலைஞ்சி தெரிஞ்சு கடைசியா ஒரு வேலை கிடைச்சிடுச்சுமா? என்ன வேலைங்க? என்ன வேலைப்பா? ஆ, டிரைவர் வேலை தான்ப்பா. மறுபடியும் டிரைவர் வேலையாப்பா? இல்லப்பா, இது நீங்க நினைக்கிற மாதிரி டிராவல்ஸ்ல டிரைவர் வேலை இல்ல. அதுல தான் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், ஹோட்டல், பிக்கப் டிராப்னு இருக்கும். இது ஒரு வீட்ல ஓன் போர்டு வண்டி, ஓனருடைய ஃபேமிலிக்கு மட்டும் ஓட்டினா போதும்ப்பா. இந்த வேலையிலாவது எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்ப்பா. பிரச்சனை இல்லாத வேலை எதுமா இருக்கு? வேலையில சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்லைன்னு மறுபடியும் டிரைவர் வேலைக்கு தயங்காம போறீங்களே. உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற இந்த நல்ல குணம் உங்களை நிச்சயமா மேல மேல உயர்த்துங்க. சரி வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மாமா, நீங்களும் வாங்க. வாங்க போப்பா. வாங்கத்து. என்னங்க? வாங்க. வரேன். போ மகா. மூளைக்கு ஒருத்தரா நவகிரகமா நிக்கிறீங்க. நில்லுங்க, நில்லுங்க. நில்லுடா. ஏண்டா, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? அதான் உங்க மருமக வந்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிருப்பாள. சொல்லலையா? சொன்னடா, எல்லாத்தையும் சொன்ன. எவடா வந்த சந்தியா? என்னமோ உன் கூட படிச்சவ ஃப்ரெண்ட்னு சொன்னிய, இப்ப உனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன், எனக்கு அந்த சந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அண்ணா, என்னண்ணா உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நாங்கெல்லாம் நினைச்சு கூட பாக்கலண்ணா. இது என் வாயில இருந்து வர வார்த்தை இல்ல, என் மனசுல இருந்து வர வார்த்தை. நீங்களாம் எத்தனை முறை கேட்டாலும் சரி, திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன், எனக்கு சந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன பாவம்? நிறுத்த. என்ன பாவம் நான் கேக்குற? தாலி கட்டின பொண்டாட்டி குத்து கல்லாட்டம் நிக்கும் போது எவ்வளவு ஒருத்தி கூட தொடர்பு இருக்கேன்னு கூசம சொல்ற? பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணும், குத்து கல்லாட்டம் இருந்தா? என்னங்க இப்போ அதான் உங்களுக்கு பிரச்சனையா? நீங்க பார், நான் அதிகமா பேச விரும்பல. பெத்த அம்மாவையும் கூட பிறந்த தங்கச்சியும் வச்சுக்கிட்டு பேசுற பேச்சோட இதெல்லாம்? இதேதான் நானும் கேக்குறேன். பெத்த மகன் கிட்ட கூட பிறந்த அண்ணன் கிட்ட கூடி நின்னு பேசுற பேச்சா இது?
அபிராமி அழறத பாத்து என்ன சும்மா இருக்க சொல்றியாடா? ஏண்டா இவகிட்ட என்ன குறை இருக்குன்றா? நீ இன்னொரு பொண்ணு தேடிக்கிட்ட மா? இது என்ன சமயலா? உப்பு பத்தல காரம் இல்லன்னு உடனே சொல்றதுக்கு சம்சாரமா? இது சம்சாரம். என்ன குறைன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன்ன நம்பி இந்த வீட்டை நம்பி வாழ வந்த பொண்ணுடா இவா. இவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ பதில் சொல்லி தான் ஆகணும். பதில் தானே? தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க. சந்தியாவும் நானும் காலேஜ் டேஸ்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு சேர முடியல. விதி எங்களை பிரிச்சிருச்சு. ஆனா அதே விதி இப்ப எங்களை ஒண்ணு சேர்த்திருக்கு. இனிமே எதுக்காகவும் யாருக்காகவும் நாங்க பிரிய போறது இல்லை. என்ன சொன்ன? என்ன சொன்ன? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவ இன்னொருத்த பொண்டாட்டி, நீ இன்னொருத்தியோட புருஷன்டா? அது ஊர் உலகத்துக்கு தாமா, நாங்க அப்படி நினைக்கிறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவளோட கல்யாணம், அவ என்னோட சந்தியா. அடி செருப்பால எடுத்து அடிச்சனா எது பிஞ்சுக்கணும் தெரியாது. ஐயோ ஐயோ, என் புள்ள மாதிரி ஊர்ல எவளுக்கு புள்ள இல்லையானு உன்னை பத்தி ஊர் முழுக்க தமிழ் அடிச்சுக்கிட்டா? நானு எங்கிட்டயா பேசுற? நீ எங்கிட்டயா பேசுற? திடீர் திடீர் நீ இவகிட்ட கோவப்பட்ட போதெல்லாம் நீ இப்படி ஒரு குரங்கு புத்தியோட தான் நடந்துக்கிறேன்னு தெரியாம உன் கூட சேர்ந்துகிட்டு பாவம் இந்த பாழ் மனசுக்காரிய நானும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்திருக்கேனேடா. ஏடா இவ உன்னை கட்டிக்கிட்டு என்ன சொகத்தடா கட்டிருக்கா? இனி வரைக்கா அவ வீட்டுல ஒத்த பொம்பளை பிள்ளையா பிறந்து செல்லமா வளர்ந்தவடா. ஆனா இங்க வந்து என்ன ஆசையோட நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா? எந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கா? இன்னும் சொல்ல போனா உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவ தனக்குன்னு எந்த ஆசையுமே பட்டது இல்லையடா. உனக்காக, உன் தங்கச்சிங்களுக்காக, எனக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே கருமாயப்பட்டிருக்காடா. உன்னை பெருமைப்படுத்துறதுக்காக தன் குடும்பத்துல இருக்கிறவங்கள எடுத்தறிஞ்சு பேசினவடா இவ. தனக்கு ஒரு நோவு வந்தாலும் யாருக்கும் தெரியாம மறைச்சு, உனக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் துடு துடிச்சு போறவளாச்சேடா இவா. இவளுக்கு அடா துரோகம் நினைக்கிறேன், இவளுக்கு துரோகம் நினைக்கிறேன். அந்த சண்டாளியோட நினைப்பை இன்னியோட ஒழிச்சு கட்டிடு. இல்ல உன்னை பெத்தவ வாயால சொல்ல கூடாதுடா, உனக்கு நல்ல சாவே வராது. சாவு என்ன நல்ல சாவு கெட்ட சாவே? எல்லாம் சாவுதான். இங்க பாரு, நீ மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து என் மேல சாபம் விட்டாலும் சரி, நான் என் முடிவு மாத்திக்க போறது இல்ல. எல்லாருக்கும் தெளிவா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க, கூடிய சீக்கிரமே எனக்கு சந்தியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் முடிஞ்சு அவன் இந்த வீட்டுல தான் வந்து வாழ போறான். இதை பிடிக்காதவங்கள தாராளமா இந்த வீட்டை விட்டு போக சொல்லு.